ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமியில் பேர் ஸ்ட்ராங்கஸ்ட் மெயில் ஹீரோ எவருங்கிற ஒரு அனிமியில் பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசு இடம் வந்துடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 13 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த ட்ரெஷர்ஸ்லாம் பார்த்து ரொம்ப பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. அதில் இந்த கோரும் இருக்குங்க, ஸ்பிரிச்சுவல் கோருன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அதுவும் அந்த இடத்துல இருக்குங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் கோரை நம்ம ஹீரோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீனர் சொன்ன விஷயங்களை நம்ம ஹீரோக்கு நான் வருதுங்க. நம்ம செகண்ட் சீனர் இதை பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஸ்பிரிச்சுவல் கிங்கிட்ட மட்டும் தான் இந்த பீஸ்ட் கோர்னு ஒன்று இருக்கும், அதை ஸ்பிரிச்சுவல் கோர் தாங்க சொல்கிறேன். அந்த ஸ்பிரிச்சுவல் கோருங்கிறது மாஸ்டர்கிட்டையும் இருக்கும், அதை ஒவ்வொன்றையும் சேவ் பண்ணி வச்சு அதை ஃபுல் ஃபார்ம் பர்ஃபெக்ஷனாக ஆகுமாங்க. ஒவ்வொரு மாஸ்டருக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்கும்ல, அதாவது ஜென்ரலுக்கு ஒரு லெவல் இருக்கும், அதே சமயத்தில் நார்மல் மாஸ்டருக்கு ஒரு லெவல் இருக்கும், அதே சமயத்தில் கிங்குக்கு ஒரு லெவல் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் வந்து கோரோட லெவல் இருக்குவாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட கோர் இருக்கிறது வந்து ரொம்ப அதிக வேல்யூவான ஒன்று. இது ரொம்ப ஹைபத்திக்கான ஒரு விஷயங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்ட வந்து நம்ம செகண்ட் சீனர் சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் நீ வந்து எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், முக்கியமான விஷயம் இதுக்கு உன்னோட உயிரை கூட போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த கோர்லாம் எடுக்க முடியுங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனர் சொல்லியிருப்பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம செகண்ட் சீனர் சொன்னதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. இங்கே எந்த மாஸ்டரும் இல்லை, ஆனால் இவ்வளோ கோர் இருக்குது, இங்கே என்ன நடக்குதுங்கிற மாதிரி ஒன்றுமே புரியல, டேஞ்சராக இருக்குன்னு வேறு செகண்ட் சீனியர் சொன்னார். ஆனால் இங்கே எதுவும் டேஞ்சரும் இல்லையே, சிவியராக இன்ஜுரி ஆகுங்கிற மாதிரி தான் நம்ம செகண்ட் சீனியர் சொன்னாங்க. ஆனால் இங்கே எதுவுமே இங்கே லைஃப் திட்டனும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அப்படியே அசால்ட்டாக இங்கே ஸ்பிரிச்சுவல் கோர் கிடக்குறே, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனியர் சொன்னாங்க. ஆனால் இங்கே எதுவுமே இல்லையே, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு சும்மா எடுத்துகிட்டு போகிற அளவுக்குறதான் இங்கே இருக்குது, ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன், எப்படி இதெல்லாம் ஈஸியாக நமக்கு கிடைக்குதுங்கிற மாதிரி நினச்சிட்டு யோசிக்கிறாங்க. சரி, ஒரு ஸ்விட்சில் கோரை எடுத்து பார்ப்போங்கிற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு லெவல் என்னவாக இருக்கும், ஒன்று மொத்தம் வந்து ஒன்றுலேருந்து 9 வரையும் தான் லெவல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஈஸியாக கிடைக்குதுன்னா இது ஒரு லெவல் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இதோட ஸ்விட்சில் கோரோட லெவல் எனக்கு தெரிஞ்சு 1 இருக்குது, இது மாதிரி யூஸ்லெஸ்ஸான ஒன்று மட்டும் எனக்கு கிடைக்குது, என் சீனியருக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவார், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சின்னதாக இருக்குது, இதோட லெவலும் கம்மியாக தான் இருக்கும், இதெல்லாம் வேஸ்ட்டு, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இதெல்லாம் என் சீனியருக்கு தெரிஞ்சால் என்னை மட்டும் கோவப்படுவாரா இல்லை சிரிப்பாரா நானே தெரியல, ஏன்டா இப்படி எனக்கு மட்டும் நடக்குது, இதோட லெவல் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி நம்ம ஈரோ யோசிச்சுட்ருக்காங்க. உண்மையிலேயே என்ன ஃபஸ்ட் சீனியர் செகண்ட் சீனியரும் என்ன நினச்சி ரொம்ப கவலைப்படுறதுலாம் உண்மை தான், நான் உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல்ஸ் ஆனால் ஒருத்தன் தான், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, நான் வெறும் ஒரு ஃபஸ்ட் 11 ஸ்டெம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், இதை வச்சுட்டு நான் எப்படி நான் சீனியரை பெருமைப்படுத்த முடியும், இவ்வளோ கோர்ஸ் இருந்து இது எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி அந்த ஹீரோ அப்படியே ஃபீல் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வெளில என்ன நடக்குதுங்கன்னு காட்டுறாங்கன்னா, இதே ஸ்பெஷல் கோர்ஸுக்காக தான் நம்ம செகண்ட் சீனியர் அந்த இடத்துல சண்டை போட்டுருக்காரு, அவரோட டன்னர் எனக்கு எல்லாம் வச்சு ஸ்பெஷல் கிங் அட்டாக் பண்ணிட்டு இருக்காருங்க. என்னதான் நம்ம செகண்ட் சீனியர் அட்டாக் பண்ணாலும் நம்ம செகண்ட் சீனியரால் அந்தளவுக்கு அட்டாக் பண்ண முடியல போல இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு எபிசோட்ல பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி இவர் ஸ்பிரிச்சுவலால அப்படியே டிராகன் ஸ்டோர் போட்டு அப்படியே மாறப்படி ட்ரை பண்ணுறாருங்க. இவருக்கு ஓரளவுக்கு போயிட்டாரு கற்றுக்கிட்டாரு நம்ம ஹீரோக்கிட்டேருந்து, கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு போய் இந்த ஸ்பிரிச்சுவல் கிங்கை போய் அட்டாக் பண்ணுறாருங்க. அந்த அட்டாக்லாம் ஒன்றுமே வேலைக்கு ஆகலைங்க அந்த ஸ்பிரிச்சுவல் கிங்கிட்ட, அதை ஈஸியாகவே நம்ம செகண்ட் சீனை தள்ளி விடுறதுங்க. நம்ம செகண்ட் சீனை கீழே இருந்ததுக்கப்புறம் வாயிலேருந்து ரத்தம்லாம் வருதுங்க, அந்தளவுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் கிங் வந்து அட்டாக் பண்ணியிருக்குங்க நம்ம செகண்ட் சீனியரை. நம்ம செகண்ட் சீனை என்ன நினைக்கிறதுனா, இது என்னப்பா ஸ்பிரிச்சுவல் கிங், இவ்வளோ ரொம்ப ஹார்டாக இருக்குது, இவ்வளோ பொறுப்புலேருந்து நான் எப்படி இதை டிஃபீட் பண்ணுறது, இதை எப்படிப்பா நான் கோர்லாம் எடுத்து போய் ஸ்பிரிச்சுவல் கோர் அப்புறம் கிடைக்கும், ஒரு கோருக்காக நான் எவ்வளோ சண்டை போடுறது, இந்த கோரோட வேல்யூ செம்ம அதிகம், எப்படியாவது இதை டிஃபீட் பண்ணி ஆகணும், ஆனால் என்னோடய செகண்ட் ஜூனியர் நினச்சாலும் கவலையாக இருக்குது, இன்னும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ பாவம், எங்கே அடி வாங்கிட்டு இருக்கான்னு தெரியலங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ நினச்சி. அப்போ நம்ம பர்சீனியை எஞ்சி கொடுக்குறாங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் நீ என்ன செட்டுக்கிட்டு போடல உயிரோடு தானே இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்கம்மா. அதுக்கு நம்ம செகண்ட் சீனியர், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்குது சீனியர், இது இந்த பீஸ்ட்டுக்கிட்ட என்ன காப்பாற்றுங்க சீனியருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பர்சீனியர் கத்தில் இறங்குறாங்கண்ணா. நம்ம பர்சீனியரோட ஸ்பீடுங்கிறது நமக்கே தெரியுங்களா, ரொம்ப ஸ்பீடாக போய் அப்படியே மூமெண்ட்லாம் காட்டுறாங்க, ஸ்பீட் மூமெண்ட்லாம். அப்புறம் அவங்கள ஸ்குவாட் டெக்னிக்கை வச்சு ஒரே ஒரு அட்டாக் பண்ணுறாங்க, அதுலேயே அந்த ஸ்பிரிச்சுவல் கிங்கை முடிச்சுட்டுறாங்க நம்ம பர்சீனியர். அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இவ்வளோ பொறுப்புள்ள இருக்கீங்க, என்ன ஒரு அட்டாக் பண்ணிட்டுங்கிறதுக்காக அது இந்த அளவுக்கு நீங்கள் அட்டாக் பண்ணி நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்காக எவ்வளோ இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு இவ்வளோலாம் தெரியாமல் போச்சு, இப்போ சீனியர் என்ன ஒரு ரோல் வந்து அட் பண்ணுறீங்களா ப்ளீஸ், எனக்கு அப்புறம் ஃபுல் எழுத்துக்கூறான மாதிரி ஃபீல் ஆகுங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனை சொல்கிறாருங்க.
அதை கேட்டால் நம்ம பஸ் சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இந்த பீஸ்ட்டை கொண்டுட்டேன் ஓகே என்று சுச்சுருக்கீங்க, அடுத்தது ஒன்று ரெக்கார்ட் பண்ணுங்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, பேசாமல் ஒன்று இந்த கட்டி வச்சு வெட்டிடுவாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் சரி சீனியர் நான் சும்மா விளையாட்டு பேசு, நீங்களும் சீட் எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய சினிமா இல்லை, நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா அப்படியே உங்களை புழுதுட்டு இருந்தேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்து வரீங்க, நீங்கள் என்ன அக்கிலம் பண்ண வேணாம், என்ன அப்படியே கைட்டை தான் தூக்கிட்டு போனால் மட்டும் போறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம செகண்ட் சீனியர் இதோடய இந்த எபிசோட் முடிச்சு வச்சுங்க, இதுக்கு அடுத்த எபிசோடாக அவைலபிளாக இருக்கும், அதையும் பார்க்க மாதிரிங்க. இதுவரையும் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. இது உங்கள் ஏஜ் வைஸ் ஓவர்.